என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அன்பிற்குரிய தோழர்களுக்கு இனிய காலை அன்பு வணக்கம். தேசிய தலைவர், உலக சாதனையாளர், உலக தலைவரின் ஒப்பற்ற தலைவர், கோடான கோடி ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, சமூக நீதி மறுக்கப்பட்ட இரும்பு நிலை மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற தியாக தலைவர், மக்கள் தலைவர், தாயினம் கொண்ட அன்பு தலைவர், சமத்துவ தலைவர், சமூக நீதி போராளி, சமூக நீதி பாதுகாவலர், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கின்ற தலைவர், வாழும் புரட்சியாளர் அம்பேத்கர், வாழும் தந்தை பெரியார், வாழும் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் விரும்பும் தலைவர், மக்களுக்கான தலைவர், மக்கள் நேசிக்கும் தலைவர், மக்கள் போற்றும் தலைவர், மண்ணுரிமை போராளி, பெண்ணுரிமை போராளி, சனாதனத்திற்கு எதிராளி, மதிப்புக்குரிய பெரும் மதிப்புமிக்க அன்னார் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து அவர்களின் வழிகாட்டுதல்படியும் அவர்கள் தலைமையிலே எதிர்வரும் December 29 அன்று திருச்சியிலே வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதனம், சிறுத்தைகள் அடுத்த பாய்ச்சல், தலைவர்களுடைய தலைமையிலே திருச்சியிலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் அங்கே சந்திக்கிறார்கள், கூடுகிறார்கள். அந்த மாநாட்டத்திற்கான பணியை நம்முடைய மாவட்டத்திலே மிக சிறப்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே சூரிய எழுதியிருக்கிறோம். அதுவும் 200 ஸ்கொயர் ஃபீட், 200 அடிகள் வரும் அளவிற்கு எழுதியிருக்கிறோம். இன்னும் அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்தது வந்து இந்த நோட்டீஸ் துண்டறிக்கை, 5000 துண்டறிக்கை நாம் போட்டிருக்கிறோம். ஸ்டிக்கர், வாகனங்கள் மீது ஒட்டுவதற்கான ஸ்டிக்கர், 1000 ஸ்டிக்கர் போட்டிருக்கிறோம். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வாகனங்களை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தோழர்கள் எல்லாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோகளுக்கு வந்து பின்புறம் வந்து வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான பேனர்களை ஒட்டி அதை 100க்கும் மேற்பட்ட ஆட்டோகளுக்கு நாம் இதுவரைக்கும் நாம் முடித்திருக்கிறோம். தொடர்ந்து 4 நாட்கள் அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 100 ஆட்டோகளுக்கு ஒட்டுவதற்கான நாம் பணியை நாம் தோழர்கள் இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாநாட்டு வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான பணி நம்முடைய மாவட்டத்திலே மிக சிறப்பாக, மிக விறுவிறுப்பாக தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற தோழர்களும் இப்பணியை செம்மன செய்திட வேண்டும். நம்முடைய தலைவர், தியாக தலைவர், மக்கள் தலைவர், சமத்துவ தலைவர், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கின்ற தலைவர்களின் அன்பு கரங்களை வலுப்படுத்த, சனாதனத்தை வேறறுக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க தலைவரின் தலைமையிலே நடைபெறுகின்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான பணியை செய்திட வேண்டும் என்று சொல்லி அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அன்போடு, பண்போடு, பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதனம், தியாக தலைவர், மக்கள் தலைவர், சமத்துவ தலைவர், அந்த வெளிச்சித்தமிழ் அவர்கள் வாழ்க, அந்த வெளிச்சித்தமிழ் அவர்கள் வாழ்க, அந்த வெளிச்சித்தமிழர் வாழ்க என்று சொல்லி இந்த நேரத்திலே வெல்லும் ஜனநாயகம் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுக்காக பிசிகே பாட்டில் உள்ள காரியகர்த்தாலுக்கு பிரதி ஒக்கரிக்கு பேரு பேரு நான் யொக்க தன்யவாதம் தெரிஞ்சிருந்தானோ. வெல்லும் ஜனநாயக மாநாடு December 29 திருச்சிலோ మన వీసీకే పార్టీ నాయకుడు, మన అన్నగారు, మన దేవుడు ఎలిచి తమిళన్న గారి చేతుల మీదుగా ఎంతో వైభవంగా జరుపుతున్నారు. దాని గురించి కృష్ణగిరి జిల్లా ఓసూరు మహానగరంలో, ఓసూరు తాలూకా ఇక్కడ మేము ఈ చుట్టుపక్కల గ్రామాల్లో ప్రతి ఒక్కరు చేరి ఓసూరు మావట సెలర్ మా అన్నగారు వీసీకే పార్టీలో ఉన్న కార్యకర్త డాక్టర్ ఎం రామచంద్రన్న గారి ఆయనతో కలిసి మేము కార్మికులు ప్రతి ఒక్కరు కలిసి ఆటోల మీద ఒక 200 ఆటోల మీద పోస్టులు మెత్తించి విలంబరం చేస్తున్నాము. అదేవిధంగా గోడల మీద కూడా ఒక 200 అడీలు లెంత్ లెంత్గా పెద్దగా పేర్లు కూడా ఆయన డేటు అదంతా అన్నగారి పేరు వేసి కూడా అది ఒక 40-50 స్థలాల్లో కూడా అది కూడా మేము ఏర్పాటు చేసాము. అదేవిధంగా పోస్టులు, ఇలాంటి నోటీసులు కూడా ఒక 5000 నోటీసులు వేసి అది కూడా ప్రతి ఒక్కరికి అందజేశాము. ఇంకా స్టిక్కర్లు కూడా అది ఒక 2000 స్టిక్కర్లు వాహనాల మీద మెత్తించి అది కూడా ప్రచారం చేయడానికి అది కూడా ఏర్పాటు చేశాము. అదేవిధంగా బస్సులు కూడా ఏర్పాటు చేశాము. ఎక్కువ సిబ్బంది తిరిచి వెల్లుం జననాయక మానాడు తిరిచిలో డిసెంబర్ 29 తిరిచిలో
జరుగుతున్నారు. అందుకని ఎక్కువ సిబ్బందితో వచ్చి జయం కావాలని వాళ్ళ ఎక్కువగా కావాలని చెప్పి కార్యక్రమంలో ఎక్కువ సిబ్బందితో వచ్చి జరిపించాలని చెప్పి ప్రతి ఒక్కరికి నా యొక్క ధన్యవాదాలు తెలియజేసుకుంటూ ముగుస్తున్నాను. జయం. வணக்கம். ஈரோரம் டிசம்பர் 29 திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயகம் மாநாட்டிற்கான பணிகளை ஓசூர் மாநகர மாவட்டத்தில் செயலாளர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எழுச்சி தமிழர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் வருகின்ற டிசம்பர் 29 திருச்சியில் வெல்லும் சனநாயகம் வீழும் சனாதனம் என்ற தலைப்பில் மாநாட்டை நடத்த உள்ளதாக இருக்கிறது. ஓசூர் மாநகர மாவட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் நடமாடும் ஆட்டோ பேனர்கள் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. 5000க்கும் மேற்பட்ட நோட்டீஸ்கள் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓசூர் மாநகர மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் இம்மாநாட்டிற்கு வருகை தருமாறு மாவட்ட செயலாளர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களின் தலைமையிலும் மாவட்ட பொறுப்பாளராக அன்போடும் பண்போடும் அனைவரும் மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.